ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரை பொங்கல் தான் அம்மா ரெடி பண்ணாங்க. அரிசியும் பாசி பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால், கரைச்சி வச்சுருந்த வெல்லம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக காய்கறியெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை எல்லாத்தையும் அம்மா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் அவியல் பண்ணி கேட்டிருந்தேன். கன்னியாகுமரியில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணக்கூடிய அவியல் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள கடையில் நம்ம அவியல் காய்கறி அப்படின்னு கேட்டாலே அவங்க தனியாக கொடுத்துருவாங்க. நான் யூஸ்வலாக அம்மா வீட்டுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தான் வருவேன். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப வேலையும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் பெங்களூரில் இருக்க போது வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் அம்மா வீட்டில் வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருப்பேன். அன்றைக்கு ஐல மீன் தான் அம்மா வாங்கியிருந்தாங்க. ஐல மீனை முழுசாக வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.